ஜஸ்ட் பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஷிட் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு இருக்காதிங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மை நேம் இஸ் பிரீதா. ஐ மேக் பியூட்டி லைஃப் ஸ்டைல் கான்டென்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஒரு வைரலான ப்ராடக்ட் த பிங்க் ஃபவுண்ட்ரே. இது வந்து ஒரு ஸ்பாட் ஆக்னி ட்ரீட்மெண்ட். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஓவர் நைட் ஆக்னி ஸ்பாட் கரெக்டர். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. எனக்கு ஒர்க் ஆச்சு ஆகலை ஆர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு 15 ml, 15 ml பாட்டில், விச் ரீட்டெயில்ஸ் ஃபார் அரவுண்ட் 549. பட் வந்து நான் ஆஃபரில் தான் வாங்கினேன், அரவுண்ட் 400 சம்திங் அந்த மாதிரி ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஓவர் நைட்டில் ஆக்னேவை வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபேட் பண்ண வச்சுரு இவென்ச்சுவலி. அதுதான் வந்து இதோட மெயின் இது. நீங்கள் இது இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, லைக் காட்டன் பட் வச்சு டிப் பண்ணிவிட்டு ஆக்னே இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுட்டு அதை விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும், மோஸ்ட் ப்ராபப்ளி 2 டேஸில் ஹீல் ஆகும் அப்படின்னு நிறையா இன்ஸ்டாகிராமில் ரீல் வந்துச்சு 2-3 டேஸில். என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். லைக் எதுவுமே சுகர் கோட் பண்ணாமல் லைக் கிளியராக நான் உங்களுக்கு இது இந்த ப்ராடக்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்த தெரியும். ஒரு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஸ் காட்டன் ஸ்வாப் வச்சு உள்ளே இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அந்த இடத்துலலாம் வைப்பீங்க. ஸோ பேசிக்காக அப்படி தான் இது யூஸ் பண்ணணும். வரும்போது பார்த்தீங்கன்னா குலுக்கி தான் வரும், பிகாஸ் அது கொரியரில் வர்றதுனால கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இப்படி செட்டில் ஆகிடும். இந்த பேக்கேஜிங்கில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் ஆக்னி ஸ்பாட் கரெக்டர். மெயினாக பார்த்தீங்கன்னா சல்ஃபர், சாலசலிக் ஆசிட், ஜிங்க் ஆக்சைடு, இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு நாட் ஷேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிஎம்ல தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சிம்பிள் போட்டிருப்பாங்க நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அங்கெல்லாம் வச்சேன். வச்ச உடனே என் ஸ்கின் வந்து செமையாக பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, லைக் லிட்ரலாக வந்துட்டு எரியுது. லைக் ஒரு மாதிரி டிக்கில் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இல்லவே இல்லை. இது வந்து லிட்ரல் பேர்ன், லைக் ஸ்கின்ல வந்து நெருப்பு பட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படி எனக்கு அந்த எரியறப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த டப்பா எடுத்து நான் திரும்ப பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஆல்கஹால் இஸ் த ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். செகண்ட் ஆக்வா. தேர்ட் இஸ் கேலமைன். ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் வந்து கேம்ஃபர், கற்பூரம். அண்ட் நெக்ஸ்ட் கிளிசரின், சல்ஃபர், சிங்க் டைஆக்சைடு, டைட்டானியம் டைஆக்சைடு, சாலிசிலிக் ஆசிட் அண்ட் டால்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரில் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்கஹாலில் பட்டுச்சுன்னா யோசிங்க எப்படி ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கேம்ஃபர் இருக்குது. ஸோ இதில் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டே போதும் நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஆக்னேவை நல்லா குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு போட்டதும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் மெயினாக அவங்க ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா சல்ஃபர், சாலசலிக் ஆசிட், ஜிங்க் டைஆக்சைடு. நம்மளுக்கு தெரியும் சாலசலிக் ஆசிட் வந்து ஆக்னே ஃபைட்டிங், அண்ட் வந்து ஜிங்க் டைஆக்சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் ஆயின்மெண்ட்டில் வந்து ஜிங்க் டைஆக்சைடு கண்டிப்பாக இருக்கும், அண்ட் சல்ஃபருமே இருக்கும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் சுத்தமாக ஒத்துக்கவே செய்யாது. ஆனால் இதில் வந்து ஃபார்முலேட்டட் வித் கிளினிக்கலி ப்ரூவன் இன்க்ரீடியன்ட்ஸ். சல்ஃபர் பார்த்திங்கன்னா ட்ராஸ் இம்ப்யூரிட்டி அவுட் ஆஃப் யுவர் ஸ்கின், அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. லைக் கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்கோம் மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுமே ஃபஸ்ட்டு டேவே எனக்கு குபுகுன்னு எரியுது. அண்ட் எனக்கு வந்து குட்டி குட்டி சிஸ்ட் இருந்துச்சு, லைக் ரொம்ப சின்னது. ஸோ நான் வந்து சாலசலிக் ஆசிட் வச்சுருந்தாலே எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து அந்த இதுவும் ட்ரை ஆகிட்டுருக்கும். பட் நான் இது வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், எனக்கு ட்ரை ஆகலை. ஸோ மேபி 2-3 டேஸ் எடுக்கும் அப்படின்ட்டு. நான் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் பாருங்கள், அதை என் ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுது, ரொம்ப பேர்ன் பண்ணுது. ஆனாலும் நான் வந்துட்டு அதை நெக்ஸ்ட் டைமும் யூஸ் பண்ணேன். ஸோ ஆனால் இந்த பேர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் சாலிடாக இருக்குது, சாலிடாக அந்த லைக் ஸ்கின்னில் வந்து ஒரு பேர்ன் இருக்க மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. செகண்ட் டைமும் யூஸ் பண்ணேன், எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இங்கே இந்த ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லைக் சிஸ்ட் தான் இருந்துச்சு. அது நான் சொன்ன மாதிரி சாலிசிலிக் ஆசிட் வச்சுருந்தா போயிருந்துருக்கும். பட் ரெண்டு நாளும் ட்ரை பண்ணேன், ரெண்டு நாளும் எனக்கு போகவே இல்லை. மூணாவது நாள் வச்சேன், எனக்கு வந்து நிறைய ஆக்னே வர மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வச்சதுக்கப்புறம் வந்த ஆக்னே தான், எனக்கு சரியே ஆகலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் அப்புறம் வச்சேன், அதனால் எனக்கு வந்துட்டு ஸ்கின்னை பேர்ன் பண்ணி ஆக்னே தான் கொடுத்துச்சு.
அதை தவிர்த்து அதை ஹீலே பண்ணலை. ஸோ நான் வந்து அந்த த்ரீ டேஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வரும்ல, பிகாஸ் ஆக்னே கம்மியாகாட்டி கூட பரவாயில்ல, ஆக்னே இவ்வளோ அக்ரிவேட் பண்ணுறப்போ நான் வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், பிகாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்காதீங்க. ஸோ எந்த இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் லைக் யாராக இருந்தாலுமே வந்துட்டு உங்கள் ரீசர்ச்சை பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரீசர்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் இது இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் ரேண்டமாக வந்துட்டு இது அப்படி லைக் மார்க்கெட் பண்ணிருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டை. எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு லைக் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்கணும், அதை எப்படி சஜஸ்ட் பண்ணுறது, பிகாஸ் அதை வந்து நாலு பேர் யூஸ் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்க பீப்புள், ஆயிலி ஸ்கின், ஆக்னெப்ரோன் ஸ்கின் இருக்க பீப்புளுக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்னியோட ஃபைட் பண்ணிருக்கோம். லாட் ஆஃப் யங் கேர்ள்ஸ் அண்ட் ஆக்னெப்ரோன் ஸ்கின் பீப்புள் மைட் பி வாட்சிங். ஸோ நீங்கள் இதை பார்க்குறப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம ஸ்கின்னை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம ரீசர்ச்சை நம்ம தான் பண்ணணும். நம்ம வந்துட்டு யாரோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஆட்லேயோ எதுலேயோ வருதுன்னு இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக வந்து வாங்காதீங்க. வாங்கி மணியும் வேஸ்ட்டு, நம்ம ஸ்கின் பேரியரும் டேமேஜ் பண்ணும். அண்ட் இட்ஸ் நாட் குட். எந்த இன்ஃப்ளூயன்சர் வேணால் வந்துட்டு இதை மார்க்கெட் பண்ணலாம். பி மைண்ட்ஃபுல், ஜஸ்ட் நோ வாட் யூஆர் புட்டிங் இன் யுவர் ஸ்கின். ஃபியூ கிளிப்ஸும் அட்டாச் பண்ணுறேன் எனக்கு என்னோட ஸ்கின்ல எப்படி அது ரியாக்ட் ஆச்சு எல்லாமே. Thinking I should call up, I'm not. I think it's hard how we always wait another day, how we watch things the kids walk away. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். திஸ் வாஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த ரிவ்யூ. ஐ ஹோப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தேட் யூ கெட் மோர் ப்ராடக்ட் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் ஐ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.